சோ வெரி குட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். புள்ளி மின்துகளால் விளையும் மின்னழுத்தம். சார் நடத்தினாங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல், சரியா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் அண்ட் பொட்டன்சியல் எனர்ஜி, நிலை மின்னழுத்தம் மற்றும் நிலை மின்னழுத்த ஆற்றல் நடத்தினாங்க. இப்போ யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் அந்த டெஃபினிஷன் தெரிஞ்சவங்க உங்களோட மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு தெரிஞ்சவங்க டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி. கமலாகௌரி வெரி குட் சொல்லுங்க. கமலாகௌரி மைக் அன்மியூட் பண்ணீங்க சொல்லுங்க. சொல்றீங்களா? சொல்றேன் சார். வெரி குட் வெரி குட். தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட். வெரி குட் வெரி குட். டிஃபைன் ஆஸ் Very good. The amount of work done to move infinity to the point. Very good. So, the amount of work done, என்ன பர்பஸ்க்கு பண்ணோம்? ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இன்ஃபினிட்டில இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் பண்ணணும். அதுதான் நம்ம என்ன சொன்னோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் அப்படின்னு சொன்னோம். கமலாகௌரி வெரி குட். தமிழ் மீடியம் ஒரு ஸ்டூடெண்ட் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க குழந்தைங்களா. யாராவது ஒருத்தர் நிலை மின்னழுத்தம் வரையறு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. டைம் வேஸ்ட் பண்ண கூடாது குழந்தைங்க, டக்குன்னு மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. கார்த்திகேயன் இருக்கீங்களா? கார்த்திகேயன் ரூபா மைக் அன்மியூட் பண்ணுங்கம்மா. ரூபா விஜய் ஏஒன்சி தமிழ் மீடியம் மைக் அன்மியூட் பண்ணுறீங்களா? பாருங்க தமிழ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஆனால் ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறீங்க. மியூட் பண்ணுங்க டக்குனு. நீங்கள் புக்கை பார்த்து கூட சொல்லுங்கள் டெஃபினேஷன். நிலை மின்னழுத்தம் வரையறு கிளாஸ் ஒர்க் 5 உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம், நீங்களே எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க. யாராவது ஒருத்தர் நிலை மின்னழுத்தம் வரையறு மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சார் நீங்க இவ்வளவு பயமுறுத்திட்டீங்க சார் எங்களை, மைக் அன்மியூட் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுறீங்க, என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிருங்க சார். எங்களுக்கு மைக் அன்மியூட் பண்ணவே பயமா இருக்கு சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? குழந்தைங்களா, நாங்க நல்ல குழந்தைங்களை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம், சரியா? தெரியாம உண்மையிலேயே மைக் அன்மியூட் ஆயிருந்தா எங்களுக்கு தெரியும். அதனால நீங்க தைரியமா நீங்க மைக் அன்மியூட் பண்ண சொல்லும்போது மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம். சொல்லுங்க. தமிழ் மீடியம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மைக் அட்மிட் பண்ணுங்க. தமிழ் மீடியத்தில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மைக் அட்மிட் பண்ணுங்க குழந்தைங்களா. வெரி குட். கார்த்திகேயன் சீனிவாசன் மேகலாய் சத்யம்மாள் ஹேமந்த் குமார் ஜோதிகா, பாருங்க இவ்வளவு பேர் மைக் கடை கடகரும் மைக் அட்மிட் பண்றீங்க. வெரி குட். கிருஷ்ணகுமார் வெரி குட் வெரி குட். பழனிவேல் பாருங்க எல்லா மைக்கு எல்லாமே ரெடியா தான் இருக்கீங்க. இப்போ இந்த தமிழ் மீடியம் இவ்வளவு பேர் 12 பேர் இருக்கீங்கல்ல, யாராவது ஒருத்தர் நிலை மின்னழுத்தம் வரையறை சொல்லுங்க பாப்போம். புக்கை பார்த்து கூட ரீட் பண்ணுங்க. சீனிவாசன் சொல்லுங்க. வெரி குட் சார். நான் போன கிளாஸ் சரியா கவனிக்கல சார். என்ன புடிச்சு இருக்கீங்க? அது வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தோம்ல. நெட்வொர்க் ப்ராப்ளம் சார், நான் சரியா கவனிக்கல சார். கரெக்ட். ஆனா யூடியூப்ல அப்லோட் பண்ணிருந்தோம் பாத்தீங்களா? இல்ல சார், நான் வெளில போயிட்டேன் சார், அதுக்கப்புறம் பாக்கல சார். நீங்க ஒரு தடவை சொன்னீங்கன்னா சொல்றேன் சார். சரி வெரி குட் வெரி குட். கிளாஸ் கவனிங்க. சரி உங்க வெரி குட். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. சீனிவாசன் மட்டும் மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. சீனிவாசன் சொல்றேன் கவனிங்க. ஒரு மின்புல பகுதி இருக்கு, அந்த மின்புல பகுதிக்குள்ள உள்ள ஒரு பகுதியில ஓரளவு நேர் மின்னூட்டத்தை முடிவிலா தொலைவில் இருந்து இந்த மின்புல பகுதிக்குள்ள நாம என்ன செய்யணும், ஒரு சீரான திசை வேகத்துல கொண்டு வர்றதுக்கு
ஒரு புற விசையினால் செய்யக்கூடிய வேலை. சிம்பிளா சொல்றேங்க நீங்க, இது ஒரு மின்புல பகுதி சரியா. இந்த மின்புல பகுதிக்குள்ள ஒரு புள்ளி இருக்கு, இது ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்க்கு ஈரிலா தொலைவில் உள்ள ஒரு ஓரலகு நேர்மின் துகளை ஈரிலா தொலைவிலிருந்து இந்த புள்ளிக்கு சீரான திசைவேகத்துல நகர்த்துறதுக்கு நாம செய்யக்கூடிய வேலை அதுதான் என்னது, நிலை மின் அழுத்தம். கவனிங்க, ஒரு புற மின்புல பகுதியில் ஈரிலா தொலைவில் உள்ள ஓரலகு நேர்மின் துகளை சீரான திசை வேகத்தில் நகர்த்துவதற்கு புற விசையினால் செய்யக்கூடிய வேலை அதுதான் நிலை மின்னழுத்தம். சொல்லுங்க சீனிவாசன். சார், ஒரு புற மின்னழுத்த பகுதியில் ஈரிலா தொலைவில் உள்ள ஈரிலா தொலைவில் உள்ள சீரான திசை வேகத்தில் எதை எதை நகர்த்தோம், எதை நகர்த்த போறோம், ஓரலகு நேர்மின் துகளை. கியூ டாஷ் தானே. ஓ ஆ வெரி குட், ஓரலகு நேர்மின் துகள், ஓரலகு சொல்லுங்க சீனிவாசன், ஓரளவு எங்க நகர்த்தணும், மின்புல பகுதிக்கு நகர்த்தணும். மின்புல பகுதி புறவிசையினால் செய்யக்கூடிய வேலை சொல்லுங்க. புறவிசையினால் புறவிசையினால் செய்யக்கூடிய வேலை அதுதான் நிறை, அதாவது நிலை மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லுங்க. வெரி குட், வெரி குட் குழந்தைங்களா. ஸோ வெரி குட், மைக்கை மியூட் பண்ணிக்கிறீங்க. அதை பேஸா வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு கிளாஸ் நடத்த போறோம். ஸோ இப்ப கவனிங்க, ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப கவனிங்க, ஆக்சுவலி ஒரு ஓரளவு நேர்மின் துகள், ஒரு பிளஸ் கியூ சார்ஜ் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ சார்ஜ் பாசிட்டிவா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வர்டா இருக்குமா அவுட்வர்டா இருக்குமா சொல்லுங்க. இப்போ பாருங்க நம்ம அந்த அவுட்வர்ட் சார், வெரி குட், நம்மளாக வரி, வெரி குட். அப்போ வந்து பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி அவுட்வர்டா இருக்கு, மின்புலம் வந்து என்ன செய்யுது, இந்த மின் துகள்ல இருந்து வெளி நோக்கி இருக்கு சரியா. சார்ஜ் பாசிட்டிவ்ங்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன செய்யுது, ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு சரியா. இப்போ நாம என்ன செய்ய போறோம்னா, இந்த சார்ஜ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த டிஸ்டன்ஸ்ல இந்த சார்ஜால என்ன செய்யும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அதுக்கான ஃபார்முலாவும் நாம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அந்த ஃபார்முலா யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இப்ப இங்க இருந்து இது வந்து ஒரு ஆறு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் வந்து ஒரு ஆறு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த சார்ஜ் பிளஸ் கியூவால இந்த பாயிண்ட் பீல கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தர் மைக் இன்வைட் பண்ணிட்டு சொல்லுங்க, சொல்லுங்க இப்போ சார், சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 1/4 1/4 இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. இது சார்ஜ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ரெண்டுமே பாசிட்டிவா, அதாவது இது பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா இதுவும் பாசிட்டிவ்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இது வந்து எதிர்மின் துகளா இருந்து இது நேர்மின் துகளா இருந்தா ரெண்டு கடையில அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் சரியா. அதெல்லாம் ஓகே. இப்ப கவனிங்க, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்போ ஒரே நிமிஷம், இப்போ இந்த பாயிண்ட் பிக்கு நாம என்ன செய்ய போறோம்னா, ஈரிலா தொலைவுல இருந்து, அதாவது ஒரு இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து நாம என்ன செய்ய போறோம், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் என்ன செய்ய போறோம், மூவ் பண்ண போறோம். இப்போ தெரியுதா உங்களுக்கு, ஒரு இன்ஃபினைட் சார்ஜ் பாருங்க, ஒரு இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த ஓரளவு நேர்மின் துகளை எங்க கொண்டு வர போறோம், பாயிண்ட் பிக்கு மூவ் பண்ண போறோம். அப்படி மூவ் பண்ண நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்க.
சொல்லுங்க பா என்ன பண்ணும். ஈரிலா தொலைவிலிருந்து நாம ஒரு புள்ளிக்கு இந்த ஓரளவு நேர்மின் துகளை நகர்த்துவதற்கு நாம என்ன பண்ணைய எப்படி கொண்டு வர முடியும்? வர்க் பண்ணும் சார். வெரி குட், வர்க் பண்ணும். அந்த வர்டன் தான் எதா ஸ்டோர் ஆயிருக்கும், அந்த வர்டன் தான் எதா மாறி இருக்கும்பா. ஹேமந்த்குமார், ஹேமந்த்குமார் சொல்ல முடியுமா சார்? தெரியல சார். இப்ப நம்ம அந்த ஒர்க் பண்ண பாத்தீங்களா, இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு ஓரளவு நேர்மின் துகளை ஒரு புள்ளிக்கு நகர்த்தணும் பாத்தீங்களா, அதுக்கு நாம என்ன பண்ணோம், ஒர்க் பண்ணி அந்த பாயிண்ட் பி கொண்டு வந்தோம். அந்த ஒர்க்டன் எதா மாறி இருக்கும்? நிலைமின் அழுத்தம். வெரி குட், வெரி குட். நிலைமின் அழுத்தம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் எனர்ஜியா, ஏன்னா ஒர்க்டன் இஸ் கன்வெர்டட் இன் டு எனர்ஜி. சரியா, இப்போ அததான் இங்க பார்க்க போறோம். அதை பேஸா வச்சு கவனிங்க குழந்தைங்களா. இப்ப வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இது வந்து பிளஸ் கியூ பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நேர்மின் துகள் ஓ அப்படிங்கிற புள்ளியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இங்க இருந்து ஒரு புள்ளி எடுத்துக்க போறோம், பி அப்படிங்கிற ஒரு புள்ளி எடுத்துக்க போறோம். இந்த பிளஸ் கியூ பாசிட்டிவ் சார்ஜ்னால இந்த பாயிண்ட் பி ல எவ்வளவு பொட்டன்சியல் கிரியேட் ஆகும் அப்படின்னு இந்த க்வெஸ்சன்ல நாம பார்க்க போறோம். அப்ப பாக்கணும் என்ன பண்ணும் சொல்லியாச்சு, இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ, யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன செய்யணும், மூவ் பண்ணும். சரியா, அப்போ இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணும். ஏரோ மார்க் போறேன் கவனிங்க. இந்த ஏரோ மார்க் என்னன்னா, இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம எங்க கொண்டு வர போறோம், பாயிண்ட் பிக்கு மூவ் பண்ண போறோம். ஓரளவு நேர்மின் துகளை முடிவிலா தொலைவிலிருந்து ஒரு சீரான திசை வேகத்தில் புள்ளி பிக்கு நாம என்ன செய்ய போறோம், நகர்த்த போறோம். அப்படி நகர்த்துறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா வேலை செய்யணும். அப்ப அந்த ஃபார்முலா என்ன பார்த்தோம், யாராவது ஒருத்தர் மைக் அட்மிட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். மைக் அட்மிட் பண்ணுங்க. ஃபார்முலா என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ், V is equal to, சொல்லுங்க யா, V is equal to நிஷா சொல்லுங்க, வெரி குட் சொல்லுங்க சார். 1 by வெரி குட் பழனிவேல் சொல்லுங்க, வெரி குட். 1 by 4 by எப்சிலான் நாட் Q by R square R cap. Q by R square into R cap. Very good. பழனிவேல் வெரி குட். நீங்க சொல்றது இந்த பாயிண்ட் பி ல உருவாகக்கூடிய மின்புலம், மின்புலத்திற்கான ஃபார்முலா சொல்றீங்க. வெரி குட் பழனிவேல். இப்ப நான் கேக்குறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் நிலை மின்னழுத்தம், அதுக்கான ஃபார்முலா சுரேந்தர் சொல்லுங்க சார். மைனஸ் போட்டு இன்டகிரல் போட்டு பி டு இன்ஃபினிட்டி சார். வெரி குட், வெரி குட் சுரேந்தர், வெரி குட். இன்டகிரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி டு எந்த பாயிண்ட், பி சைட்ல இருந்து பாயிண்ட் பி. அந்த பாயிண்ட் அந்த பி எவ்வளவு டிஸ்டன்ஸ் எடுத்துறோம், ஆர் டிஸ்டன்ஸ். வெரி குட். நான் சொல்லுங்க சொல்லுங்க சுரேந்தர். இ வெக்டர் இன்டு டி ஆர் வெக்டர். வெரி குட், வெரி குட் சுரேந்தர், வெரி குட். இ வெக்டர் இன்டு டி ஆர் வெக்டர். சரி, இதுதான் ஃபார்முலா. போன கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ் வந்து நாம நடத்திருந்தோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் நிலை மின்னழுத்தத்திற்கான ஃபார்முலா, V is equal to integration of infinity to R minus மைனஸ் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஆர் வெக்டர்னு படிச்சிருந்தோம். அந்த மைனஸ் நான் என்ன பண்ணிட்டேன், வெல் எடுத்து. சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட் பியில என்ன உருவாகும், இந்த பிளஸ் கியூவால என்ன உருவாகும்னா ஒரு மின்புலம் உருவாகும். அந்த மின்புலத்திற்கான ஃபார்முலா யாரா ஒருத்தர் மைக் அட்மிட் பண்ணு சொல்லுங்க. இந்த சார்ஜ் பிளஸ் கியூவால பாயிண்ட் பியில கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா, 1/4 உருவாக்கூடிய இயோட வேல்யூ என்ன, 1/4 இன்டு கியூ பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர் கேப் இன்டு டிஆர் வெக்டார் இன்டு டிஆர் வெக்டார். சரியா, இப்போ இதுல நாம பிளஸ் ஒன்ல படிச்சோம் இன்ஃபினைட் டெசிமல் மிக சிறிய அப்படிங்கிறதுக்கு யாராவது அர்த்தம் சொல்ல முடியுமா, இன்ஃபினைட் டெசிமல் ஸ்மால்.
என்னன்னா இன்ஃபினிடெசிமல் டிஸ்பிளேஸ்மெண்ட். யாரா ஒருத்தர் அர்த்தம் சொல்லுங்க. அதாவது ஆர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், பிஆர்ங்கிறது வெரி 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 ஸ்மால் டிஸ்டன்ஸ், இன்ஃபினிடெசிமலி டிஸ்பிளேஸ்மெண்ட் வெரி வெரி ஸ்மால், மிகச்சிறிய இடப்பெயர்ச்சி. பிளஸ் ஒன்ல படிச்சோம் சரியா. அப்போ இந்த டிஆர் வெக்டரை நாம எப்படி எழுதலாம் அப்படின்னா, டிஆர் வெக்டரை டிஆர் இன்ட்டு ஆர் கேப் எழுதலாம். பிளஸ் ஒன்ல படிச்சுக்கோம், டிஆர் இன்ட்டு ஆர் கேப். ஏன்னா இது வந்து என்னது, டிஆர்ங்கிறது மிக 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 சிறிய இடப்பெயர்ச்சி சரியா. அதனால நம்ம என்ன செய்ய போறோம், இந்த டிஆர் வெக்டரை டிஆர் இன்ட்டு ஆர் கேப்னு சொல்றோம். இந்த ஆர் கேப்னா என்ன, யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஆர் கேப்னா என்ன, பாருங்க இப்ப என்ன பண்ணுங்க, ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க என்ன பாருங்க, அப்ப v is equal to minus of infinity to r into 1 by 4 pi epsilon naught into q by r square into r cap into என்ன வரும், dr வெக்டர் பதிலா சொல்லுங்க, சொல்லுங்கப்பா, dr r cap. வெரி குட், dr into r cap ரைட்டா. இப்ப என்னோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஆர் கேப் டாட் ஆர் கேப் இதுக்கான ஆன்சர் என்ன? 1 சார். 1 சார். வெரி குட், வெரி குட் சுரேந்தர், வெரி குட் பழனிவேல், வெரி குட். 1 எப்படி சார் இப்படி சொல்றீங்க, ஆர் கேப் இன்ட்டு ஆர் கேப் எப்படி சார் 1 னு வந்தது, யாராவது சொல்ல முடியுமா சார்? அது டாட் ப்ராடக்ட் சார், அதோட இது. வெரி குட், டாட் ப்ராடக்ட், வெரி குட், டாட் ப்ராடக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், R into R into cos theta. இப்ப குழந்தைங்களா இந்த டயகிராம் கவுனிங்க, XYZ கோஆர்டினேட்ஸ்ல இது X axis னு வெச்சுக்கோங்க, இது Y, இது Z னு just imagine பண்ணு. இப்ப என்னன்னா, இது வந்து ஒரு 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 பாயிண்ட் சார்ஜ் வந்து இந்த இடத்துல இருக்கு, X axisல இருக்கு, இன்னொரு பாயிண்ட் சார்ஜும் X axisல இருக்கு சரியா. அப்ப X axis என்ன சொல்லுவோம், இது I cap, இதுவும் I cap இல்லையா, ரெண்டுமே X axis ல இருக்கு, அப்ப ரெண்டுமே I cap. அப்போ இங்க வந்து பாருங்க, ரெண்டுமே சேம் axis ல இருக்கனால theta ஓட வேல்யூ நேரா வந்து சொல்லுங்க, இந்த இடத்துல theta is equal to என்ன வரும், 0 degree சார். வெரி குட், வெரி குட் சுரேந்தர், வெரி குட், theta is equal to 0 degree. இப்ப ஒருவேளை இன்னொரு பாயிண்ட் வந்து y ஆக்சிஸ்ல இருந்தா தீட்டா என்ன வந்திருக்கும், 90 சார். வெரி குட், வெரி குட், 90 டிகிரி, வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்ப கவனிங்க, இப்ப நம்ம கண்டிஷன்ல ரெண்டுமே x ஆக்சிஸ்ல இருக்கு, அப்ப x ஆக்சிஸ்ல இருந்தா தீட்டாவோட வேல்யூ 0, இது டாட் ப்ராடக்ட் சரியா, ஸ்கேலார் பெருக்கம், டாட் ப்ராடக்ட் புள்ளி பெருக்கம். அப்ப தீட்டாவோட வேல்யூ வந்து 0 டிகிரி, அப்ப காஸ் 0ோட வேல்யூ என்னையா, 1 சார். வெரி குட், காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1. சோ அதனால தான் நாம என்ன பண்ணிருக்கோம், r r 1 சரியா. அப்ப இங்க வந்து பொசிஷன் வெக்டர் தீட்டா வந்து என்ன செய்வீங்க, சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, அதனால தான் என்ன பண்ணிருக்கோம், r கேப் டாட் r கேப் ஈக்குவல் டு 1 அப்படினு சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் சரியா. ரைட், இப்போ கவனிங்க, என்ன
சார் அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு வர்க் இது பண்ணு. வெரி குட். இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ண போறோம். இந்த ஆர் டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ண போறோம். முடிவிலா தொலைவில் இருந்து ஓரளவு நேர் மின்னூட்டத்தை சீரான திசை வேகத்தில் ஆர்ங்கிற புள்ளிக்கு நாம என்ன, ஆர் தொலைவில் உள்ள பிங்கிற புள்ளிக்கு நாம என்ன செய்ய போறோம், நகர்த்த போறோம். அதுக்கான வேலை தான், அதனாலதான் இன்ஃபினிட்டி டு ஆர். வெரி குட். அப்ப பாருங்க என்ன ஆகும், 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர். ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும், ஆர் கேப் இன்ட் ஆர் கேப் வந்து 1, அப்ப ரிமைனிங் வந்து டி ஆர். சரியா? இப்போ நாம எதை இன்டகிரேட் பண்ண போறோம், இந்த டிஸ்டன்ஸ் தான் இன்டகிரேட் பண்ண போறோம். ஏன்னா எது மாறுது, டிஸ்டன்ஸ் மட்டும்தான் மாறும். சரியா? அப்ப ரிமைனிங் டேர்ம் எல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்ம், அதை முன்னாடி எடுத்துருங்க, என்ன ஆகும், மைனஸ் கியூ பை 4 பை எப்சிலான் நாட்டுங்கிற டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட், அதை முன்னாடி எடுத்துருங்க. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி டு ஆர், 1/r² இன்டு dr இன்டு dr. இப்போ இதை நாம டினாமினேட்டர்ல இருக்கு, இன்டகிரேட் பண்றதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்னா நியூமரேட்டருக்கு எடுத்து போறோம். சரி, அப்ப என்ன பாருங்க, மைனஸ் கியூ பை 4 பை எப்சிலான் நாட் இன்டகிரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி டு ஆர் ஆர் டு தி பவர் -2 இன்டு dr. ஏன் சார் ஆர் பவர் -2 எழுதிருக்கேன், யாரா ஒருத்தர் சொல்லுங்க சார். அது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது சைன் சேஞ்ச் பண்ணும் சார். வெரி குட். டினாமினேட்டர்ல இருந்து நம்ம எங்க மூவ் பண்ணிருக்கோம், நியூமரேட்டருக்கு மூவ் பண்ணிருக்கோம், அதனால பவர் மைனஸ். அப்ப ஆர் பவர் -2 1/r² 1 தான். இன்டகிரேட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், நியூமரேட்டர் கொண்டு போயிருக்கேன். சரியா? இப்ப இன்டகிரேஷன் ஃபார்முலா யாரா ஒருத்தர் சொல்லுங்க, தொகை நுண் கணிதத்துல x^n இன்டு dx அப்படின்னு இருந்தா ஜெனரல் ஃபார்முலா யாரா ஒருத்தர் சொல்லுங்க, யாரா ஒருத்தர் தொகை நுண் கணிதத்துல இன்டகிரேஷன்ல x^n இன்டு dx இருந்தா ஜெனரல் ஃபார்முலா யாரா ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். பிளஸ் ஒன்ல படிச்சிருக்கோம், ஏன் இன்டகிரேஷன் பயன்படுத்தணும், ஏன் டிஃபரன்சியேஷன் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், பிளஸ் ஒன் மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சிருக்கோம். யாராவது சொல்லுங்க சார். வெரி குட் கௌசிகா, வெரி குட் சொல்லுங்க சார். x^(n-1) x^(n-1) ஆ வரும். ஆமா, கரெக்ட்டா சொல்லுங்க குழந்தை, கரெக்ட்டா சொல்றீங்க, ஆனா கரெக்ட்டா தப்பா சொல்றீங்களே. கௌசிகா வெரி குட், வெரி குட், வெரி குட் சொல்லுங்க. x^(n-1) +1 +1. சரியா? அப்போ இதுல வந்து பாருங்க, அப்போ லிமிட் என்ன வரும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இன்ஃபினிட்டி டு ஆர்ன்றிருச்சு வைங்க, அப்போ இங்க என்ன வரும், இன்ஃபினிட்டி டு ஆர் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுவோம். இதெல்லாம் நீங்க பிளஸ் ஒன்ல மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சரியா? ரைட். அப்போ இந்த இன்டகிரேஷனை, இந்த தொகை நுண் கணிதத்தை நாம இந்த இடத்துல பயன்படுத்த போறோம். நெக்ஸ்ட் பேஜ் நான் போயிடுறேன். என்ன இருந்ததுன்னா V = -(q/4π)εr·r·2 dr. இப்ப இந்த இந்த பார்ட்ட மட்டும் என்ன செய்ய போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். அப்ப என்ன பாருங்க குழந்தைங்களா, -q/4π εr·r·2 சொல்லுங்க ஆன்சர். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்பா, என்ன வரும், யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. என்ன வரும்,
இன்ஃபினிட்டி டு ஆர். சரியா? இப்போ நாம ஏற்கனவே போன கிளாஸ்ல நடத்திருப்போம், இப்போ அடுத்த ஸ்டெப்ல சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இதை இதை இது பண்ணுங்க. அப்ப என்ன பாருங்க, மைனஸ் கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன்ட்டு ஆர் பவர் மைனஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் ஒன், லிமிட் வந்து இன்ஃபினிட்ல இருந்து ஆர் வரைக்கும். இப்ப முடிவிலா தொலைவில் உள்ள மின்புலத்தின் மதிப்பு என்ன இருக்கும், யாராவது சொல்ல முடியுமா? முடிவிலா தொலைவில் யாராவது சொல்லுங்க. இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்சியல் எவ்வளவு இருக்கும்? சொல்லுங்க. ஆர் வந்து இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா வியோட வேல்யூ என்ன? போன கிளாஸ் நடத்தின உள்ள ஜீரோ சார். வெரி குட் சார்மதி, வெரி குட். ஜீரோவா இருக்கும். தொலைவு முடிவிலா தொலைவா இருந்தா அந்த புள்ளியில் உள்ள மின்னழுத்தம் சுழியாக இருக்கும். சரியா? இப்ப என்ன பண்ணுங்க, லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்போ இன்ஃபினிட்டிங் லிமிட் நம்ம அப்ளை பண்ண வேண்டாம், அப்பர் லிமிட் மட்டும் அப்ளை பண்ணுங்க. சரியா? அப்ப என்ன பாருங்க, இதுல மைன இங்க பாருங்க, இந்த மைனஸ் வெல் எடுத்துருங்க. இந்த மைனஸ் என்ன பண்ணுங்க, வெல் எடுத்துருங்க. அப்ப வெல் எடுத்துட்டா மைனஸ் கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட், நான் என்ன பண்ணிட்டேன், மைனஸை வெளியில எடுத்துக்கிட்டு இந்த ஒன் இந்த ஆர் போர் மைனஸ் ஒன்னு எப்படி எழுதலாம், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆர் போர் மைனஸ் ஒன்னு எப்படி எழுதலாம்? ஒன் பை ஆர் சார். வெரி குட், வெரி குட் சுரேந்தர், வெரி குட். ஒன் பை ஆர். சரியா? இந்த மைனஸ் நான் வந்து வெளியில வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இன்ஃபினிட்டி டு ஆர். இப்போ லிமிட் அப்ளை பண்ணிடுங்க, என்ன ஆகும் பாருங்க. அப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும், இந்த மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும், கேன்சல் பிளஸ் ஆயிடும், மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆயிடும். வெரி குட் கமலா கௌரி, வெரி குட். அப்ப என்ன ஆகும், கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன்ட்டு லிமிட் அப்ளை பண்ணா ஒன் பை ஆர் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஒன் பை இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டி ஆல்ரெடி ஜீரோன்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன ஆகும், அப்ப என்னப்பா ஆகும் சொல்லுங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படிங்கிற பாசிட்டிவ் சார்ஜால ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்சியல். சரியா? இந்த பிளஸ் கியூ அப்படிங்கிற நேர்மின் துகளால ஆர் தொலைவில் உள்ள பீங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின் அழுத்தம், அதுக்கான வாய்ப்பாடு என்ன வரும்னா வி சிக்கல் டு ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன்டு கியூ பை ஆர். சரியா? இதுல எது டவுட், இந்த இந்த டெரிவேஷன்ல யாருக்கால் டவுட் இருந்தா கேளுங்கம்மா. இந்த டெரிவேஷன் பார்ட்டில் யாரும் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம அடுத்தடுத்த டாபிக் போயிடலாம். சார் அந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் உள்ளார் அபினேஷன், எந்த ஸ்டெப் அபினேஷன், இந்த ஸ்டெப் அபினேஷன் ரைட். ஸோ ஒன்றும் இல்லை அபினேஷன், இன்டகிரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதிக்கிட்டோம். அப்போ என்ன ஆகுது, கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட்ன்னு இருக்கு. இப்போ இன்டகிரேஷன்ல என்ன பண்ணுவீங்கன்னா, தொகை நுண் கணிதத்தில் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அதான் ஃபார்முலா. அப்போ அப்பர் லிமிட் வந்து பாருங்க ஆர். அப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம், ஆர்க்கு பதிலாக ஒன் பை ஆர் மைனஸ் லோயர் லிமிட் வந்து ஒன் பை ஆர்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்றோம், லிமிட் அப்ளை பண்றோம், இன்ஃபினைட்டி. இப்போ இன்ஃபினைட்டி அப்ளை பண்ணியிருக்கோம். நான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க, டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினைட்டியா இருந்தா பொட்டன்சியல் வந்து சுழி ஜீரோ. அப்போ இதுக்கு பதிலாக இது ஃபுல்லா இந்த டேர்ம் ஃபுல்லா என்ன ஆயிடும், ஜீரோவாயிடும். அப்போ இது ஜீரோவாயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க, கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன்டு ஒன் பை ஆர், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அபினேஷன் புரியுதாம்மா? எஸ் சார். ஓகே ரைட். ஸோ வேற டவுட் இருந்தால் கேட்டிருக்குமா? ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இது
முக்கியமான விஷயங்கள். ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சார்ஜ் வந்து பிளஸ் கியூவாக இருந்துச்சுன்னா, மின் துகள் நேர் மின் துகளாக இருந்துச்சுன்னா உருவாகக்கூடிய மின்னழுத்தம் எவ்வளவு? V = 1/4πε0Q/R. அப்போ இந்த கியூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஜீரோவா இருந்துச்சுன்னா, பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பொட்டன்சியலும் என்ன ஆகும்னா கிரேட்டர் தேன் ஜீரோ. சார்ஜ் வந்து நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சார்ஜ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இங்க நம்ம என்னது பிளஸ் சார்ஜ், அப்போ இந்த ஆன்சர் என்ன வரும்? பிளஸ்ல வரும். அப்போ பொட்டன்சியல் என்ன செய்யும்? கிரேட்டர் தேன் ஜீரோவா வரும். இப்போ ஒருவேளை மின்துகள் எதிர் மின்துகளா இருக்குன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் கியூவா இருக்கு, சரியா? அப்போ எதிர்மின் துகளா இருந்தா ஃபார்முலா என்ன வரும்? யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பாப்போம் சார். மைனஸ்ல வெரி குட். மைனஸ் அப்ப என்ன ஆகும்? ஓ மைனஸ் ஆஃப் 1/4πε0Q/R மைனஸ்ல வரும். அப்ப பொட்டன்சியல் என்ன ஆகும் சொல்லுங்க? V வந்து எப்படி இருக்கும்? லெஸ் தென் ஜீரோவா இருக்கும். V வந்து லெஸ் தென் ஜீரோவை விட குறைவா இருக்கும், சரியா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நாம ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, அந்த பாயிண்ட் சார்ஜ் சுத்தி என்ன ஆகும்? ஒரு ஃபீல்டு, ஒரு ஒரு புலம் உருவாகும். அந்த புலத்தை விவரிக்கிறதுக்கு நாம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, மின்புலம் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணும், சரியா? மின்புலம்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணும். நல்லா கவனிக்க குழந்தைங்களா, ஒரு இந்த பாருங்க, இந்த டயக்ராம்ல பாருங்க, ஒரு ஒரு சார்ஜ் இருக்குன்னா அதை சுத்தி என்ன ஆகும்னா ஒரு ஃபீல்டு என்ன ஆகும்னா கிரியேட் ஆகும். அந்த ஃபீல்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நாம என்ன பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஃபார்முலா என்ன வந்ததுன்னா பாருங்க, 1/4πε0Q/R2. ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், எதிர் தகவு. தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின்புலம் குறையும்னு படித்தோம். ஆனா வந்து பாருங்க, இது ஆர் ஸ்கொயர். ஆனா இங்க பாருங்களேன், இங்க வந்து ஆர். அப்ப நான் வேணா இங்க கம்பேர் பண்றேன் உங்களுக்கு. இப்ப ஒருவேளை இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன வந்திருக்கும்? E = 1/4πε0Q/R2 வந்திருக்கும். இப்ப பாருங்களேன், தொலைவு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5 மீட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு குறையும், எவ்வளவு டைம்ஸ் குறையும் யாராவது சொல்லுங்க. ஏன்னா ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். அந்த கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கங்க குழந்தைங்களா. எலக்ட்ரிக் ஃபீல்டும் டிஸ்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? மின்புலமும் தொலைவும் எதிர்த்தகவுல இருக்கு. எதிர்த்தகவுனா என்ன? தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின்புலம் குறையும். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெடியூஸ் ஆகும். எவ்வளோ டைம்ஸ்? ஸ்கொயர் த டைம்ஸ். அப்போ இப்போ ஆர் வந்து 5 மீட்டரா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு டைம்ஸ் குறையும் சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. 25 சார். வெரி குட் நபிலா, வெரி குட். 25 டைம்ஸ் குறையும். ஆனா அதே இது இங்க பாருங்க குழந்தைங்களா, எலக்ட்ரிக் பொட்டன்சியல் பாருங்க, ஆர் 5 மீட்டரா இருந்துச்சுன்னா, 5 மீட்டர் அதிகரிச்சுன்னா பொட்டன்சியல் எவ்வளவுதான் குறையும்? வெரி குட், 5 தான், சரியா? இங்க பாருங்க, ஆனா இங்க 5 மீட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஆனா இங்க 5 மீட்டர் அதிகரிச்சுன்னா அதே 5 டைம்ஸ் தான் என்ன செய்யுது, பொட்டன்சியல் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்ப நாம இந்த ஃபீல்டு கான்செப்டுக்கு, புல கான்செப்டுக்கு நம்ம எதை பயன்படுத்திக்கலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்டை விட இந்த பொட்டன்சியல், பொட்டன்சியல் எனர்ஜிங்கிற கான்செப்டை பயன்படுத்துறது ஈஸி. இந்த புலம், இந்த புலத்தை பத்தி விவரிக்கிறதுக்கு மின் புலத்தை விட எது நமக்கு ஈஸியா இருக்கும்? மின் அழுத்தம் அப்படிங்கிற கான்செப்டும் மின்னழுத்த ஆற்றல்ங்கிற கான்செப்டும் நமக்கு எப்படி இருக்கும்? ஈஸியா இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது, மின் புலத்தை கம்பேர் பண்ணும்போது, சரியா? இது செகண்ட் பாயிண்ட். அப்போ ஃபீல்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதை யூஸ் பண்றோம்? ஒன்னு எலக்ட்ரிக் பொட்டன்சியலையோ அல்லது பொட்டன்சியல் எனர்ஜிங்கிற கான்செப்டையோ நாம வந்து என்ன செய்யலாம்?
பயன்படுத்தலாம். இது செகண்ட் பாயிண்ட். அடுத்து தேர்ட் பாயிண்ட் கவனிங்க. இப்போ தேர்ட் பாயிண்ட் பாருங்க. இப்ப பாருங்க இந்த ஃபார்முலா படி சார்ஜ் பாசிட்டிவா இருந்தா கியூ வந்து பாசிட்டிவா இருந்தா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஆர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வி என்ன ஆச்சு? லெஸ் ஆச்சு சார். வெரி குட், டிக்ரீஸ் ஆச்சு சார்ஜ் பாசிட்டிவா இருந்ததுன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா கியூ வந்து பாத்தீங்கன்னா எதிர்மின் துகளா இருந்துச்சுன்னா ஆர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக மின் அழுத்தம் என்னாச்சு? இன்க்ரீஸ் ஆச்சா சார்? இன்க்ரீஸ் ஆச்சு. இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா மைன் அதை நான் ஒரு டயக்ராம் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம்னா ஆர் வந்து இன்ஃபினைட்டியா இருந்துச்சுன்னா பொட்டன்சியல் வந்து ஜீரோவா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம இந்த டெரிவேஷன் பார்ட்லேயே உங்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல சொன்னோம் பார்த்தீங்களா, ஆர் வந்து இன்ஃபினிட்டியா இருந்தா வி வந்து ஜீரோவா இருக்கும். சரியா? இப்போ இதுக்கு ஒரு டயக்ராம் மூலமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஃபீல்டு கான்செப்டுக்கு நம்ம கிராவிடேஷனையும் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இங்க பாருங்க பாருங்களா, இப்ப பாருங்க எப்பவுமே ஒரு பொருளை நாம மேல் நோக்கி, இது வந்து எர்த் பூமி, இந்த பூமியில இருந்து ஒரு பொருளை மேல் நோக்கி எரிஞ்சோம் அப்படின்னா அந்த பொருள் என்ன பண்ணும் சொல்லுங்க? ஏன் கீழ் நோக்கி வருது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருந்து எங்க மூவ் ஆகும் சொல்லுங்க? எங்க இருந்து மூவ் ஆகும்? ஹேமந்த் குமார் கவனிங்க, ஒரு ஆப்ஜெக்ட் என்ன செய்யும், ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்சியல் இருந்து லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்சியலுக்கு என்ன செய்யும், டிராவல் ஆகும். அதாவது உயர் அழுத்தத்திலிருந்து தாழ்வு அழுத்தத்தை நோக்கி என்ன செய்யும், நகரம். அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கணும், பூமி நம்ம ஏற்கனவே பிளஸ் ஒன்ல படிச்சிருப்போம், எர்த்ல இருந்து மேல போக போக கிராவிடேஷன் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? மேல போக போக அதிகமாகிட்டே போகும் கிராவிடேஷன் பொட்டன்சியல். பிளஸ் ஒன்ல படிச்சிருப்போம், பூமியில இருந்து மேல போக போக இந்த புவியீர்ப்பு அழுத்தம் என்ன ஆகிட்டே போகும், அதிகரிச்சுட்டே போகும். அதனாலதான் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க மேல தூக்கி எறிஞ்சவொடனே மேல வந்து ஹையர் கிராவிடேஷன் பொட்டன்சியல், கீழே வந்து லோயர் கிராவிடேஷன் பொட்டன்சியல். சரியா? அப்ப என்ன ஆயிடும், கீழே வந்துடும். சரியா? மேல வந்து பாத்தீங்கன்னா ஹையர் கிராவிடேஷன் பொட்டன்சியல், கீழே லோயர் கிராவிடேஷன் பொட்டன்சியல். அதனால என்ன செய்யுது, ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க மேல் நோக்கி எரிஞ்சீங்கன்னா அது என்ன செய்யுது, ஹையர்ல இருந்து லோயருக்கு வந்துருது, உயர் அழுத்தத்துல இருந்து தாழ்வு அழுத்தத்துக்கு தானா வந்துருது. இதே கான்செப்டை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், இந்த கிராவிடேஷன் புவியீர்ப்பு புலம் கான்செப்டை வச்சு நாம என்ன செய்ய போறோம், இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் கான்செப்டை நாம என்ன செய்ய போறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதுக்கு நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, என்ன அப்படின்னா சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, சார்ஜ் வந்து பிளஸ் கியூவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், ஹையர் பொட்டன்சியல்ல இருந்து லோயர் பொட்டன்சியல் நோக்கி டிராவல் ஆகும். ஹையர் பொட்டன்சியல் இருந்து லோயர் பொட்டன்சியல் மூவ் ஆகும். அதாவது மின்துகள் நேர்மின் துகளா இருந்தா உயர் அழுத்தத்திலிருந்து தாழ்வு அழுத்தத்தை நோக்கி என்ன செய்யும், அந்த மின்துகளானது நகரும். இதே சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் கியூவா இருந்துச்சுன்னா லோயர் பொட்டன்சியல் இருந்து ஹையர் பொட்டன்சியலுக்கு நகரும், லோயர் பொட்டன்சியல் இருந்து ஹையர் பொட்டன்சியலுக்கு நகரும்.
தாழ்வு அழுத்தத்துல இருந்து உயர் அழுத்தத்துக்கு நகரும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு இப்ப இந்த டயக்ராம் பாருங்க. சார்ஜ் வந்து பிளஸ் கியூ. அப்ப சார்ஜ் பிளஸ் கியூனா இப்ப இதுல இருந்து நம்ம த்ரீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். பி கியூ ஆர் அப்படின்னு த்ரீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த த்ரீ பாயிண்ட்ஸ்ல பொட்டன்சியல் எப்படி இருக்கும்? பிங்கிற பாயிண்ட்ல அதிகமா இருக்குமா, ஆர்ங்கிற பாயிண்ட்ல அதிகமா இருக்குமா, சார்ஜ் அதிகமா இருந்தா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். சார்ஜ் பாசிட்டிவா இல்ல சார்? புரியலமா? மின்னழுத்தம் அதிகமா இருக்கும். பாருங்கும்போது அதிகமா இருக்கும். அப்ப வந்து பாருங்க, பிங்கிற புள்ளியில மின்னழுத்தம் அதிகமாகவும் ஆர்ங்கிற புள்ளியில மின்னழுத்தம் எப்படி எப்படி இருக்கு? சாரி, பிங்கிற புள்ளியில மின்னழுத்தம் அதிகமா இருக்கு, ஆர்ங்கிற பாயிண்ட்ல எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். சரியா? அப்போ இது இங்க எங்க இருந்து எங்க மூவ் ஆகும் பாருங்க. பாருங்க இந்த ஏரோ மார்க் பாருங்க, இந்த ரெட் கலர்ல போட்டிருக்காங்க பாருங்க குழந்தைங்களா. எங்க இருந்து எங்க போகுது பாருங்க, பி ல இருந்து ஆர் நோக்கி போகுது. ஏன்னா ஹையர் பொட்டன்சியல் இருந்து லோயர் பொட்டன்சியல் நோக்கி போகுது. புரியுதாப்பா? புரியுதா இல்லையா குழந்தைங்க அந்த டயக்ராம்? புரியுது சார். வெரி குட். இப்ப அதே வந்து பாருங்க, சார்ஜ் வந்து நெகட்டிவ் மைனஸ் கியூ இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? லோயர் பொட்டன்சியல். எங்க லோயர் பொட்டன்சியல்? ஆர்ங்கிற பாயிண்ட்ல லோயர் பொட்டன்சியல். அப்ப ஏரோ மார்க் பாருங்க, ஆர்ல இருந்து பி நோக்கி டிராவல் பண்ணு. இந்த ரெட் கலர்ல போட்டுக்கான பாருங்க, லோயர் பொட்டன்சியல் டு ஹையர் பொட்டன்சியல். இப்ப அடுத்தது பாருங்க, சார்ஜ் வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா பொட்டன்சியல் என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பொட்டன்சியல் என்னாக இன்க்ரீஸ் ஆகும். தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின் அழுத்தமும் அதிகரிக்குமாகும். அப்போ மின் துகள் மைனஸ் கியூவா இருந்துச்சுன்னா ஆறுங்கிற புள்ளியில மின் அழுத்தம் அதிகமா இருக்குமா, பிங்கிற புள்ளியில மின் அழுத்தம் அதிகமா இருக்குமா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஆறு சார். வெரி குட். ஆறுல வந்து என்ன செய்யும்? அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா நாம எடுத்துக்கூடிய சார்ஜ் பாசிட்டிவ். அப்போ இந்த பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பாருங்க எங்க இருந்து எங்க போகும்? உயர் அழுத்தத்துல இருந்து தாழ்வு அழுத்தத்தை நோக்கி. ஹையர் பொட்டன்சியல் இருந்து லோயர் பொட்டன்சியல். அப்போ வந்து பாருங்க எங்க ஹையர் பொட்டன்சியல்? ஆர்ங்கிற பாயிண்ட்ல ஹையர் பொட்டன்சியல், பிங்கிற பாயிண்ட்ல லோயர் பொட்டன்சியல். அப்ப என்ன ஆகும்? ஆர்ல இருந்து பி நோக்கி டிராவல் ஆகும். இதே வந்து பாருங்க சார்ஜ் மைனஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உல்டாவா இருக்கும். அப்படி இந்த டயக்ராம் வந்து ஏரோ மார்க் என்ன செய்யும்? அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சரி, இது வந்து தேர்ட் பாயிண்ட். இந்த தேர்ட் பாயிண்ட் புரிஞ்சிருச்சாமா? ஒரே விஷயம்தான், மின்துகள் நேர் மின்துகளா இருந்தா உயர் அழுத்தத்துல இருந்து தாழ்வு அழுத்தத்தை நோக்கி போகும். மின்துகள் எதிர் மின்துகளா இருந்தா தாழ்வு அழுத்தத்துல இருந்து உயர் அழுத்தத்தை நோக்கி போகும். சரியா? ரைட். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் போயிடலாம். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். இது பாயிண்ட் பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் கியூ ஒன், இது வந்து கியூ டூ, இது வந்து கியூ த்ரீ, இது கியூ ஃபோர், இது கியூ என். என் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. அப்போ இது டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஒன் எடுத்துக்கிறோம், இது ஆர் டூன்னு எடுத்துக்கிறோம், இது ஆர் த்ரீ, இது ஆர் ஃபோர், இது ஆர் என். நம்ம ஏற்கனவே நிறைய டைம் பார்த்துட்டோம், ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா வந்து பார்த்துட்டோம். இப்போ இங்க பொட்டன்சியல் என்ன வரும்? வி டோட்டல் என்ன வரும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மொத்த மின்னழுத்தம் என்ன வரும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு கான்செப்ட் நடத்திருக்கோம், ஃபோர்ஸுக்கு நடத்திருக்கோம், ஃபீல்டுக்கு நடத்திருக்கோம், நிலை மின்னியல் விசைக்கு நடத்திருக்கோம், நிலை மின் சொல்லுங்க நடத்திருக்கோம். வெரி குட். அதை கே நடத்துங்க, கியூ ஒன் பை ஆர் ஒன் பிளஸ் கே கியூ டூ பை ஆர் டூ அப் டு எது வரைக்கும் போகும்ப்பா? ஒரு த்ரீ மார்க் க்வெஸ்சன் பாத்துருக்கோம். இதுல எது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா.